ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியான கடலை மிட்டாய் பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு 2 கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இதை ஸ்லோ ஃப்ளேமில் மொறு மொறுன்னு வர மாதிரி வறுத்து எடுத்துடலாம். இப்போ கடலை நல்லா வறுபட்டு வாசனை வருது. இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதோட தோலை இந்த மாதிரி எடுத்துடலாம். இந்த மாதிரி தோல் ஃபுல்லாக நீக்கிட்டு உடச்சி எடுத்துட்டு பருப்பை இப்படி ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுக்கலாம். ஒரு சாஸ்பனில் குவிச்சு அளந்த 1 கப் வெல்லம் சேர்த்துடலாம். 1 கப் வேர்க்கடலைக்கு 1/2 கப் வெல்லம் சரியாக இருக்கும். இப்போ நம்ம 2 கப் எடுத்ததுனால 1 கப் ஃபுல்லாக வந்து குவிச்சு அளந்து எடுத்துருக்குறோம். இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். பாகு மீடியமான ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாம். பாகு நல்லா திக்காயிட்டுருக்குது. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சிடணும். இப்போ பாகு பதம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 1 கப்பில் தண்ணி வச்சுட்டு பாகை எடுத்து தண்ணியில் போடலாம். ஒரு கம்பி மாதிரி வரும், ஜவ்வு மாதிரி இருக்குது. இப்போ இது கொஞ்சம் கொழகொழப்பாகவே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும். இப்போ தண்ணியில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டிஃபான கம்பி மாதிரி வந்திருக்கு. இது இப்படி உடைச்சா ஈஸியாக உடைய வரும். இதை கரெக்டான பதம். இதோட வேர்க்கடலையை சேர்த்துடலாம். அடுப்பை ஸ்லோவில் இருக்கும்போதே இதை நல்லா சேர்த்து கலந்துடலாம். கலரும் போதே பார்த்தீங்கன்னா இதில் கம்பி மாதிரி வரும். இப்படி வந்தால் தான் சரியான பதமாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுப்பு அணைச்சிடலாம். ஒரு நெய் தடவுனை தட்டில் கொட்டிடலாம். ஒரு பூரி கட்டையில் நெய் தடவிட்டு இதை வந்து சமன் பண்ணிடலாம். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்குது. சூடு ஆறதுக்கு முன்னாடியே ஒரு கத்தியில் நல்லா நெய் தடவிட்டு இதை பீஸ் போட்டுடலாம். ஆறிட்டால் பீஸ் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சூடு ஆறட்டும், தனித்தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி உருண்டையாகவும் செஞ்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை பீஸ் பீஸாக எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி உடைச்சாலே ஈஸியாக உடைய வரும். கடையில் வாங்குறது மாதிரியான கடலை பர்ஃபி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடையில் வாங்குறது மாதிரி நல்லா டேஸ்டாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.